வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு மூணு பேர் வந்து போர்டில் போட்டிருக்கோம். அந்த மூணு பேருடைய தன்மையை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வி கல்யாணி. இந்த வி கல்யாணி அப்படிங்கிற பேர், பொதுவாக வந்து கல்யாணிங்கிற பேர் வந்து எப்படின்னா, நல்ல புத்திசாலித்தனம் நிறைய இருக்குங்க, எதையும் சரியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல், எந்த இடத்துல எதை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறது எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் கொஞ்சம் தான்கிற தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். கோபம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், எதையும் உடனுக்குடன் கேட்டுறணும் அப்படிங்கிற வேகம் இருக்கும், எதையும் உடனுக்குடன் செஞ்சிடணுங்கிற வேகம் இருக்கும். ஆனால் ஒரு வகையில் சொல்லப்போனால் மறைமுகமாக நல்ல பேர். சிறு வயது முதல் ஒரே போராட்டம் தான் எங்கள் வாழ்க்கையில். பொருளாதார ரீதியாகவும் போராட்டம் இருக்கும், உழைப்பு மிக அதிகமாக இருக்கும், அதுக்குரிய பலன் வந்து கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ஹாப்பியான வாழ்க்கை வந்து அமையும். இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாதுங்க. திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவாக, சண்டை சச்சரவுகளோடு இவங்களுடைய திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கும். அடுத்தது வி வசுமதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, வசுமதி அப்படிங்கிற பேர் வந்து நல்ல பேர். அவங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை வந்து அமையும். கருத்து வேறுபாடுகள் நிறைந்த வாழ்க்கைகள் இருக்கும். சில கேட்கலாம், என்ன சார் நல்ல பேரே இல்லையான்னு. நம்ம முக்கியமாக குறிப்பாக பிரச்சனை உள்ளதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இந்த வி வசுமதி பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வருவாங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்லா தான் வருவாங்க. அதே நேரத்துக்கு செலவுக்கு தேவையான பணங்கள்லாம் கிடச்சிரும். அவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு தன்மை இருக்கும், ஒரு ஜெயிக்கிற ஆற்றல் இருக்கும். பொதுநல காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. பொதுநல விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். பப்ளிக் சர்வீஸில் மைண்டு ஜாஸ்தியாக போகும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸால் நிறைய பண உதவிகள்லாம் கிடைக்குங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சில தொல்லைகள் அவங்களுக்கு இருந்தால் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நேம் இது. அடுத்தது வந்து பி ரத்னமாலா. பி ரத்னமாலா பாருங்கள், இவங்க வந்து மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து அடிக்கடி மனக்குழப்பங்கள் வரும், சுய பச்சாதாபம் வந்து அதிகமாக இருக்கும். செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். தனக்குன்னா வந்து எதுவுமே நடக்காது, தான் போகிற காரியமெல்லாம் ரொம்ப தடங்கலாகும், தன்னோட உழைப்புக்கு தகுந்த பயன் கிடையாதும்பாங்க. இவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும். அப்படி அறிவாற்றல் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப வந்து தன்மையாக இருப்பாங்க. அதாவது இவங்க தான் நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்மளை விட இவங்க ஜாஸ்தியான இது இருக்குமா, இவங்க உள்ளுக்குள்ளே தெரியும் நம்ம வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அந்தளவுக்கு ஆற்றல்லையும் தெரிஞ்சால் கூட இவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு இவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா நல்ல அருமையான மாணவர்களை வந்து உருவாக்குவாங்க. இவங்களுக்கு அஜீரண கோளாறுகள் வந்து அதிகமாக இருக்கும். அல்சர், பெப்டிக் அல்சர், டியோடின் அல்சர் இது போல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து ஒரு மத்தியம வயசில் வந்து ரொம்ப மனநிலையில் வந்து ரொம்ப குழப்பங்களை ஏற்படுத்தும். சின்ன வயசில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருப்பாங்க. மத்தியம வயசில் ரொம்ப குழப்பங்களும், ஒரு ஆயாசம், சோர்வு இதெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்புறம் பிற்கால வாழ்க்கையில் ரொம்ப யோகமாக இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு அதிக உதவிகளை செய்வாங்க. இவங்களுக்கு பெற்றோர் சைடு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். இருந்தாலும் இந்த பெயர் வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஆரம்பகாலம் சுவையாகவும் மத்தியமகாலம் சுத்தமாக சுவையற்றதாகவும் இருக்கும். ஸோ இவங்க வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய குறிப்பு, பிடிவாதம் செய்யும் மனைவியின் மனம் மாற கணவர் செய்யும் பரிகாரம். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, ஏங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணவர் எப்போ பார் மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஒரு போராடி பார்த்துட்டு வேறு வழியில் அடுத்த தெய்வத்தின் உதவியைத்தான் அவர் நாட வேண்டும். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானையும், வியாழக்கிழமை அன்னைக்கு குரு நவகிரகத்தில் இருக்க குரு பகவானையும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரகனையும், செவ்வாய்க்கிழமை அங்காரகன், அங்காரகனா செவ்வாய்ங்க, நவகிரகத்தில் இருக்க செவ்வாயும் வழிபடவும். இரண்டு நாளும் அர்ச்சனை செய்வதற்கு முன்பு அன்னதானம் செய்துவிட்டு அர்ச்சனை செய்யணும். யாராவது ரெண்டு பேருக்கு இட்லியோ இல்லை வந்து பொங்கலோ இல்லைன்னா தயிர் சாதமோ இல்லைனா புளியோதர சாமி ஏதோ ரெண்டு பொட்டலமோ மூணு பொட்டலமோ வாங்கி கொடுத்துட்டு, இல்லை அன்னதானமாக செய்ய முடியுமா ஏதாவது சாப்பாடு நல்லா வாங்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வியாழக்கிழமனை குரு பகவானை செவ்வாய்க்கிழமனை அங்காரனை வழிபட்டால் இந்த குணங்கள் மாறுபடும்.